பொழுது கண்ணிற்கும் கருத்திற்கும் நிறுத்திடும் கலைக்குடமாக காட்சியளிக்கிறது. அடடா இன்னும் அற்புதமானவனும். ஏன்னா ஒரு மனிதன் நல்லா இருக்கணும்னா, ஒரு மனிதன் நல்லா இருக்கணும்னா மூணு வேணும். மூணு இருக்கா? நீ என்ன நினைக்கிற மூணு இல்ல? அவர் என்ன நினைக்கிறீங்க? அந்த மூணு இல்ல, உன்ன உணவு, இருக்க இருப்பிடம், கொடுத்த உடை. அதெல்லாம் இன்னுமே சப்பட்டைக்கு போனேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும்னா, இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும்னா எனக்கு அஞ்சு வேணும். அஞ்சா? அஞ்சுனா பஞ்சவர்ணம்ல. நீங்க எந்த அஞ்சா நினைக்கிறீங்க? நாலு பக்கம் வேணும், ஒரு ஒளிப்பெருக்கி. அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு இந்த அஞ்சுமே இன்னைக்கு சிறப்பா இருக்கு. இருந்தாலும் இந்த வனத்தை மேல் மாற்றி வந்திக்கலாம் என்று பார்க்கும் பொழுது கண்ணை நம்பாதே, அதுவே உன்னை ஏமாற்றும் போய் நான் போயிருந்தேன் சம்பவம் டபுள்
ஏன்னா உலகத்துல இயற்கைக்கு மிஞ்சின எது இருக்கா? ஏன் தப்பு? உலகத்துல இயற்கைக்கு மிஞ்சினது எது இருக்கா? இப்ப மழை தண்ணி பாத்திருக்கியா? மழை தண்ணி என்ன செய்யும்னா, ஒரு பானையில மழை தண்ணியை பிடிச்சு வச்சா ஒரு 10 நாளைக்கு நல்லா இருக்கும். 11 நாள் பார்த்தா புழு வைக்கும் தண்ணி, மழை தண்ணி. இதுதான் இயற்கையோட படைப்பு. இப்ப ஒரு பழம் எடுத்துக்கங்களே, பழம் என்ன செய்யும்? 3 நாளைக்கு நல்லா இருக்கும், 3 நாள் அழுகிரும் மூளையில. இதுதான் இயற்கை படைப்பு. ஒரு காய்கறி எடுத்துக்கங்க, 1 வாரத்துக்கு நல்லா இருக்கும், 1 வாரத்துல அழுகிரும். இதுதான் இயற்கையோட படைப்பு. ஆனா இப்ப இருக்க தண்ணிய 1 மாதத்துக்கு கூட கேன்ல பிடிச்சு வைக்கிறது எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் மருந்து, உலகம் மருந்து உலகம் ஆகி போச்சு. பழத்தை எடுத்துக்கங்க, 1 மாதத்துக்கு பழக்கடையில் போய் பாருங்களேன், 1 மாதத்துக்கு கூட அப்படியே புதுசு மாதிரி பழம் வளர்ந்து இருக்கு. காய் எடுத்துக்கங்க, காய்கறி கடையில பார்த்தா போன வாரம் பார்த்தது இந்த வாரம் பார்த்தோம்னா இன்னும் பசுமையாவே இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில எல்லாமே பழமா போச்சு. இப்ப உங்களுக்கு ஒரு தலைவலி வருதுன்னு வைங்க, தலைவலி தலைவலி வந்தா விசாரிக்க 100 பேர் வருவான். பணம் உங்ககிட்ட அதிகமா இருந்தா தலைவலிய விசாரிக்க எந்த கடையில டீ குடிச்சீங்க, எங்க குடிச்சீங்க, எங்க குடிச்சீங்க, எல்லா விஷயமும் கேட்பேன். ஆனா உங்ககிட்ட 100 ரூபாய் காசு இல்லைன்னா செத்து கிடந்தாலும் ஒருத்தன் கேட்க மாட்டேன். ஏன்னா பணம்னா புடம்னா வாயப்பழம் கொண்டுவாங்க. அப்படியெல்லாம் வாழ இருக்க காலகட்டத்துல பணத்தை நல்லா சேர்த்து வச்சுக்கப்பா. கண்ணுக்கு அழகாக, கடலுக்கு அழகாக, நீ
தாளைநாக்கள் ஒட்டி உலர்ந்தவளே, உன்னுடைய பிண்டாலியனை எங்கெங்கே அறியாய்? இவளை பார்க்கும்போது ஆகாய பந்திலே வைத்து இவளை மனம் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். பூமாலையில் ஒரு மல்லிகளாக இவளை வர்ணிக்க வந்து பார்க்கும் பொழுது மாலை
இஷ்டப்பட்ட